நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளம் பாலிவுட் நடிகரான சுஷாந்த் சிங் ராஜ்பூத் மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது இந்திய திரையுலகத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த நிலையில் அவர் தூக்கிட்டே தற்கொலை செய்து கொண்டது பிரேத பரிசோதனையில் தெளிவானது. இந்நிலையில்தான் அவரது இறப்புக்கு பாலிவுட் திரையுலகம் மிகப்பெரிய காரணம் என அதிர்ச்சியுலட்டும் தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. அந்த திரையுலகைச் சேர்ந்த சிலரே நேரடியாக கருத்து தெரிவித்தும் வருகிறார்கள். பாலிவுட் திரையுலகில் மிகப்பெரிய அரசியல் நடப்பதாகவும் ஸ்டார் கிட்ஸ் என்று அழைக்கப்படும் திரையுலகைச் சேர்ந்தவர்களின் வாரிசுகள் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. ஸ்டார் கிட்ஸ்களின் அரசியல் நகர்வுகளால் மன உளைச்சலுக்கு ஆனதாலேயே சுஷாந்த் சிங் ராஜ்பூத் தற்கொலை செய்து கொண்டதாகவும் இணையதளங்களில் கருத்துகளும் தீயாக பரவி வருகின்றன. இந்நிலையில்தான் பீகார் நீதிமன்றத்தில் கரண் ஜோஹர், சல்மான்கான் உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக வழக்கறிஞர் ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இது குறித்து ஏஎன்ஐக்கு வழக்கறிஞரான சுதீத் குமார் அளித்துள்ள பேட்டியில் கரண் ஜோஹர், சஞ்சய் லீலா, பஞ்சாலி, சல்மான்கான் மற்றும் ஏக்தா கபூர் ஆகியோருக்கு எதிராக ஐபிசி 306, 109, 504, 506 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். 7க்கும் மேற்பட்ட படங்களிலிருந்து சுஷாந்த் சிங் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் இந்த மன உளைச்சலே அவரை இந்த நிலைக்கு தள்ளியுள்ளது எனவும் புகாரில் தெரிவித்துள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வாரிசு அரசியல் செய்து சுஷாந்த் சிங்க்கு பட வாய்ப்புகள் கிடைக்காமல் தடுத்ததால் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.